வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர கிராம்பு, மிளகு, மிளகாய், சோம்பு, சீரகம், மல்லி, பட்டை, அப்புறம் அரை கப் தேங்காய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, வெங்காயம் ரெண்டு நறுக்கினது, ரெண்டு தக்காளி, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிக்கன். கடாய் காஞ்சதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மல்லி, சீரகம், எல்லா மசாலா பொருட்களையும் இதில் போட்டணும். லைட்டாக சவக்க வறுக்கணும், வாசம் வரும். வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காயையும் இதில் போட்டு ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம். இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். காய்ச்சதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பிரியாணி இலையை போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போடணும். வெங்காயத்தை போட்டு கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு நம்ம போடுறோம். போட்டு கொஞ்சம் வதங்க விடுங்க. அரைச்சு வச்ச அந்த மசாலாவை இதை போட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும், மூடி வச்சிருங்க. இப்ப நல்லா கொதிக்குது. இப்ப வந்து நம்ம சிக்கன் பீசஸ் எடுத்து அதுல போட ஆரம்பிக்கலாம். இது 20 மினிட்ஸ் இந்த கிளறி விட்டுட்டு 20 மினிட்ஸ் வந்து வச்சு மூடி வச்சுருங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலைய தூவி விட்டுருங்க. கிளறிக்கோங்க. இப்ப
சுவையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி.